இப்படி ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? அதிமுக வேட்பாளர் அவர் பேர் தெரியும், அதுவும் தெரியாது எனக்கு தெரியல. சரி, அதிமுகவுடைய கட்சிக்காரர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய தயவு செய்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்க மாம்பழத்துக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க. அதிமுக அத்துணை வாக்காளர்களும் கட்சிக்காரர்களும் ஏன் இதை கேட்கிறேன்னா, அதிமுக தேசிய கட்சி கூட கூட்டணி கிடையாது, அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது. அப்போ எதுக்கு உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும், வீணாக்கணும்? உங்களுடைய கோபம் திமுக மேலதானே, அப்போ நீங்க மாம்பழத்துக்கு போட்டு உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேல நான் அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்கல்ல நீங்கள், அதுவும் ஜாக்டோ ஜியோ என்னென்னமோ அசோசியேஷன் பண்ணாங்க, போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பூத்துல குத்துறோம் அப்படியே குத்துறாங்க அப்படி இப்படி. அதனாலதான் நான் உங்களுக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களே, என்னுடைய அம்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தா அடுத்தது தானா திமுக அரசு தோல்வி, இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஜாட்டோ பழைய ஓய்வு திட்டம் முதலமைச்சர் அறிவிச்சுதான், சரிதானே நான் சொல்லுறது? இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஸ்டாலின்? ஒரு என்ன வழி இல்லாம பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார். அப்போ அறிவிக்கணும் திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும், தோல்வி அடைஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க கேட்டது கிடைக்கும் இல்ல அது மறந்துடுங்க. நீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து ஒரு நல்ல முடிவெடுங்கள். நல்ல வேட்பாளர், நல்ல கூட்டணி, போன இடத்துல எல்லாம் அவ்வளோ வரவேற்பு தம்பி கணேஷ்குமார் இருக்கார். இன்று இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது, தேர்தல் பயம் வந்துட்டது. ஏன்னா நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். நம்ம கட்சி, நம்ம தொண்டர்கள், நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று, நாம் விலகிட்டோம். இவருக்கு ஏன் எரிச்சல் வருது? நம்ம கட்சியை பத்தி இவர் எதுக்கு பேசுறார்? இது எங்க கட்சி உகாரங்க, கூட்டணி இருப்போம், கூட்டணியிலிருந்து வெளியேறும், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பம். ஆனா என்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினமோ அன்றையிலிருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கள்ள தொடர்பு வைக்கிறார், கள்ள கூட்டணி வைக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? பழக்க தோஷம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது. ஒரு உயர்ந்த பொறுப்பு இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க, ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த விமர்சனத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆளாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனா திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில் அங்க வச்சாங்களோ ராசியான மனிதர், ஒவ்வொருவரா அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. இதற்கு நிதிஷ்குமார் தான் முத முத ஒரு ஒருங்கிணைப்பாளராக வந்தார். இவர் முன்னின்று செஞ்ச உடனே அவர் விலகி போயிட்டார். நீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்களா, இந்த கட்சியில் இந்திய கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. இன்றைக்கு டெல்லியில் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்குது, பஞ்சாபில் காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டியிடுது, மேற்கு வங்காளத்தில் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டிடுறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டணியில் அங்கம் வச்சாலும் தனிச்சு போட்டிடுது. இதோட வேடிக்கை என்னென்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறார், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒருவருடைய மனைவி அவர் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிடுறார். இதுதான் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இது விளங்குங்களா? ஆரம்பமே சரியில்லையே. நீங்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் தானே அந்த இந்திய கூட்டணியை வந்து பிரதமர் ஆக முடியும். இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல. நம்ம பற்றி கேட்குறார், நீங்கள் யாரை பிரதமர் நினைக்கணும்,
எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள். ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும். தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் மூலமாக பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது.